close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go, through the wastelands, through the highways, till my shadow turns to sun rays. And on we'll go, through the wastelands, through the highways. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மிசால். இன்றைக்கி நம்ம இங்கே வந்திருக்கோம். நான் பெட்ல ஹவுஸ்க்காக ஒரு நல்ல சூப்பரான வீடியோக்கு தான் வந்திருக்கோம். நம்ம வந்து ராக்கி டேன் கேனல்ஸ் வந்திருக்கோம். அவங்க டேன் வந்து ரொம்ப சூப்பராக ஷோ குவாலிட்டியில் வச்சுருக்கிருந்தாங்க. அது இல்லாமல் மற்ற பீட்ஸும் ஷோ குவாலிட்டி வச்சுருக்காங்க. அதை ஸ்டாக்கிங் வீடியோ அதை எப்படி பராமரிக்கணும், என்னென்ன பப்பீஸ் வச்சுருக்காங்க, நம்ம அது எல்லாமே ஷோ குவாலிட்டியில் இருக்குது. அது இல்லாமல் மற்றபடி டாபர்மேனும் வச்சிருக்காங்க, பீகில் வச்சிருக்காங்க, ஷிட்ஸு வச்சிருக்காங்க. ஆனால் இவங்க டேன் தான் மெயினாக பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி வந்து வரதான் பார்க்க வந்தோம். இன்றைக்கி வந்து கேனல் பேர் வந்து ராக்கி டேன் கேனல்ஸ். வாங்க நம்ம வீடியோக்குள்ள பார்த்து தெரிஞ்சிக்கலாம். ஓகே ப்ரோ, நீங்கள் எத்தனை வருஷமாக இந்த கேனல் வச்சுருக்கீங்க? இந்த கேனல் நேம் என்ன? கெனல் வந்துட்டு இங்கே செட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு ஒரு அரௌண்ட் 7 மந்த்ஸ் ஆக போகுது ப்ரோ. அதுக்கு முன்னாடி வந்து வீட்டில் இருந்தே பண்ணது தான் இல்லாமல் ஓகேங்களா. நம்ம வந்துட்டு மெயினாக பண்ண பார்த்தா ஷிட்ஸுவும் டாபர்மேன் கிரேடன் இந்த மூணு பிரீட் தான். இவ்வளோ பேர் சொல்லுங்க ப்ரோ. இவங்க வந்து யூரோப்பியன் இம்போர்ட்டோட கிராண்ட் டாட்டர். ஓகே ப்ரோ. இவங்களோட ஃபாதர் வந்து நம்ம கிட்ட தான் இருக்காங்க. நம்மளோட ஸ்டட் பப்பி இவங்க. ஓகே ஓகேங்களா. இவங்க வந்து ஷோக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு இவங்க சேல் பண்ணல, இவங்க வந்து நான் நம்ம கிட்ட தான் இருப்பாங்க. எப்பவுமே ஷோக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இவங்கள மாதிரி பப்பி வேணாலும் நம்மகிட்ட எப்பவுமே இருக்கும். ஃபாதர் வந்து ஸ்டட் சர்வீஸும் கொடுக்குறோம். இது வந்துட்டு இவ்வளோ மாதிரி கலர் காம்பினேஷன், இவ்வளோ மாதிரி இந்த ஹாலிக்வின் கலர் கலரில் வந்து பப்பி வேணும்னா நம்மகிட்ட எப்பவுமே இருக்கும். இது இல்லாமல் மற்ற கலர்ஸ்லையும் இருக்கும். மற்ற கலர்ஸ்லையும் கிடைக்கும். டேனில் வந்துட்டு அது இவங்கள மாதிரி வந்துட்டு இன்னொரு ஃபீமேல் பப்பி ஒன்று இருக்குது நம்மகிட்ட சேலுக்கு இப்போ இருக்குது. அதாவது சேம் ஃபாதர் தான், சேம் பிளட் லைனில் ஒரு ஃபீமேல் ஹாலிக்வின் பப்பி இருக்குது. ஹாலிக்வின் பப்பி இருக்குது, ஒரு பிளாக் மேல் ஒன்று இருக்குது. ஓ, அந்த பப்பீஸும் இப்போ நம்மகிட்ட அவைலபிள். ஆ, நம்மகிட்ட அவைலபிள். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணால் நீங்கள் உங்களுக்கு பப்பி இதே கண்டிப்பாக கண்டிப்பாக குவாலிட்டியாக இருக்கும், நல்ல குவாலிட்டியாகவே இருக்கும். ஓகே ப்ரோ. ஏன்னா நான் பார்த்துக்கிறோம் ஃபாதர்லாம் பார்த்தேன், நல்ல குவாலிட்டியாக ஹெவியாக இருந்தாங்க. டேன் எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரேன் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இவங்க நல்லா இந்த ஜாஸ்லாம் செம்மையாக இருக்காங்க. யாருமே இருக்க மாட்டாங்க இல்லை, அவங்க எப்பவுமே மெஜஸ்டிக்காக இருப்பாங்க, ஜென்டில் ஜெயின்ஸ். ஸோ நல்லா படையப்பா ஃபீல்டில் ரேஞ்சில் இருக்குது, நல்ல டேன் பக்கத்துலேருந்து அது ஒரு பாடி கார்டு ஃபீல்டில் இருக்குது ரெண்டு பேருமே. ஓகே, இவங்க ரெண்டு பேரை பற்றி சொல்லி சொல்லுங்கள். நம்ம ஆடியன்ஸும் நல்லா கேட்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக இருப்பாங்க, குவாலிட்டியாக இருக்காங்க. இவர் வந்து தான் நம்ம குளோயோட ஃபாதர். ஓகே ஓகேவா. போலாண்ட் இம்போர்ட்டோட சன்னுவன் டேரக்ட் சன். ஓகே. அவங்க வந்து இந்தியன் சாம்பியனோட டாட்டர். ஓகே ஓகே. அவங்களே வந்துட்டு ஷோக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இவங்க இவரோட பப்பிங்க வந்து நம்மகிட்ட எப்போவுமே இருக்கும். ஸ்டட் பப்பிங் நம்மகிட்ட எப்பவும் இருக்கும். தென் இவரோட லிட்டர்மன் பப்பிங்கும் நம்மகிட்ட எப்பவும் இருக்கும். இல்லை அவங்களோட அந்த குவாலிட்டியில் பப்பி வேணாலும் நம்மகிட்ட எப்போவுமே அவைலபிள் இருக்கும். இல்லை எனக்கு வந்துட்டு இன்னொரு விஷயம் என்னென்னா வந்து குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ரைஸ் இருக்கும். சில பேர் வந்துட்டு நாங்கள் இவ்வளோ கம்மியாக தரோம் எப்படி தரோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி போய் வாங்கி வளர்ந்ததுக்கப்புறம் குவாலிட்டி இல்லாமல் போகிறதுக்கு வந்துட்டு வாய்ப்பு இருக்குது. பட் ஃபாதர் மதர் பார்த்து நம்ம வந்துட்டு குவாலிட்டியாக எடுக்கும்போது அதுக்கேற்ற ப்ரைஸ் தான் வரும். இல்லை எனக்கு வந்துட்டு ப்ரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த பட்ஜெட்டில் எனக்கு வந்துட்டு இந்த பட்ஜெட்டில் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நம்ம வந்துட்டு அந்த மாதிரி கான்டாக்ட்ஸும் இருக்குது. நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்காங்க, கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருக்கிற பப்பியும் நம்ம வந்துட்டு ரெஃபர் பண்ணலாம். கான்டெக்ட் இந்த குவாலிட்டியில் நமக்கு வந்துட்டு பப்பீஸ் வேணால் மினிமம் வந்துட்டு நமக்கு வந்துட்டு 30K ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் மினிமம். அது வந்துட்டு அவங்களோட லைனேஜ் இதெல்லாம் வந்துட்டு பார்த்து தான் வந்துட்டு அவங்களோட ப்ரைஸ் நம்ம வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. இல்லை எனக்கு வந்துட்டு குவாலிட்டி கம்மியாக இருந்தால் போதும், இந்த அளவுக்கு ஜெய்ஜாண்டிக்காக வேணாம், எனக்கு வந்துட்டு ஜஸ்ட் கிரேடன் அப்படின்னு இருந்தால் போதும்னா அந்த மாதிரி பப்பீஸும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கான்டெக்ட்ஸில் கிடைக்கும் கண்டிப்பாக. அதுக்கேற்ற ப்ரைஸ் அதோட ஃபாதர் மதர் காட்டி தான் நம்ம கொடுக்க போகிறோம். இதுவும் வந்து நம்ம ஃபாதர் மதர் காட்டி தான் கொடுக்க போகிறோம். குவாலிட்டி குவாலிட்டி தான் வந்துட்டு மெயின். உங்கள்கிட்ட ஸ்டாண்டர்டான குவாலிட்டி ஸ்டாண்டர்டான ப்ரைஸ்ல. ஆமாம் கண்டிப்பாக. ஓகே ஃபைன். அப்போ உங்கள்கிட்ட கிரேடன்ஸ் எப்பவுமே அவனோட விக்டர் லிட்டர்மெண்ட்டும் சரி ஒரு குவாலிட்டியான ஒரு ஸ்டாண்டர்டான லிட்டர்மெண்ட் உங்கள் அவைலபிள் கண்டிப்பாக இருக்கும். நம்ம வியூவர்ஸ் வந்து ஒரு பப்பி எடுக்கலாம், உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம் தாராளமாக. ஓகே ப்ரோ. இப்போ நம்ம கிணல் எந்த இடத்துல ப்ரோ லொக்கேட் ஆயிருக்கு? நம்ம கிணல் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வானகரம் மீன் மார்க்கெட், பழைய மீன் மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது, ரொம்ப நியர்பை, ஒரு 1 கிலோமீட்டர் கூட இருக்குது, ரொம்ப பக்கத்துலேயே இருக்குது. பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மதீரா. ஓகேங்களா. இவங்களோட இம்போர்ட் சன் ஒரு 2 மந்த்ஸில் வந்துட்டு இவங்களை வந்து ஸ்டட் மீட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்குது, நியர் டு ஹீட். இவங்க இவங்களோட ஃபாதர் வந்துட்டு மல்டி பெஸ்ட் ஆஃப் ப்ரீட், இந்தியாவில் சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் புல்லட். ஓகேங்களா. இவங்க ஃபாதர் பேர் வந்துட்டு புல்லட்டு, அமெரிக்கன் இம்போர்ட்டோட சன் அவர். ஓகே. அமெரிக்கன் இம்போர்ட்டோட கிராண்ட் டாட்டர்.
எல்லாமே உங்ககிட்ட ஆமா நல்ல குவாலிட்டி மட்டும்தான் ப்ரோ நம்மகிட்ட மெயின் திங். குவாலிட்டி தான் நம்ம குவாலிட்டிக்காக மட்டும்தான் பண்றது, பேருக்காக பண்றது தான். குவாலிட்டி இவங்க கிட்ட போனா நல்ல குவாலிட்டி நமக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு பேருக்காக நல்லா ஹெவியா இருக்காங்க. மற்ற டேன்ஸ் மாதிரி இல்லாம வந்துட்டு லைக் நீங்க இந்த கேனலும் ரொம்ப செட்டப் கிளீனா வச்சிருக்கீங்க. ஏன்னா ஒரு டேன் மெயின்டைன் பண்ணா நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும், இந்த ஹெல்த் இஷ்யூஸ் அது மாதிரி எதுவுமே இல்லை. இப்ப நான் வந்து பார்த்ததுல இருந்து எல்லாமே நல்லா ஆக்டிவா இருக்காங்க. நல்ல இந்த ஹைன் ப்ராப்ளம், இந்த பேக் போன் ப்ராப்ளம் அது மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல. இது வந்து இருக்கும் நல்லா ஆக்டிவாக ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ, இவங்க தான் நம்மளோட ஷோ குவாலிட்டி டாபர்மேன் சார். கண்டிப்பாக ப்ரோ, ஆமாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பியூர் அமெரிக்கன் லைனேஜ் டாபர்மேன்ஸ் இவங்க. ஓகேங்களா, இவர் பேர் வந்துட்டு டான்ஸ். லாஸ்ட் ஒன் இயராக வந்துட்டு இவர் வச்சு நம்ம ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவருக்கு சாம்பியன்ஷிப் இவருக்கு வரதுக்கு வந்துட்டு இன்னும் ஒரே ஒரு சிசி மட்டும்தான் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகேங்களா, தென் வந்துட்டு இவரோட ஃபாதர் வந்துட்டு தாய்லாண்ட் இம்போர்ட். இவரோட ஃபாதர் தாய்லாண்ட் இம்போர்ட், பேர் வந்து டிஜே. ஓகே, இவரோட பேர் டான்ஸு, அப்பா பேர் வந்து டிஜே. ஓகேங்களா, ஜாலி வைப்ஸ் உள்ள ரிங்கில் இறங்கிட்டாங்கன்னா வேற மாதிரி இருக்கும், டான்ஸ் தான் ஃபுல்லா அந்த மாதிரி இருக்கும். ஓகே, அவங்க பேர் வந்துட்டு கோகோ. ஓகே, அவங்க வந்து அமெரிக்கன் இம்போர்ட்டோட டாட்டர். ஓகே, நைஸ். அவங்கள இன்னும் நம்ம வந்துட்டு ஷோ பண்ணல, இப்போ ஷோ பண்ணுறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம். தென் வந்துட்டு டான்ஸ்க்கு பேரிங்காக எடுத்திருக்கோம் அவங்கள. சீக்கிரத்துல நம்மகிட்ட வந்து சாம்பியன் அண்ட் சாம்பியன் பப்பீஸ் கண்டிப்பாக கிடைக்கும் டாபர்மேனில். அப்போ நம்மகிட்ட இந்த வீடியோ பார்த்து முடிச்சு ஒரு 3-4 மந்த்ஸில் சாம்பியன் சாம்பியன் பப்பீஸ் கிடைச்சிடும். 3-4 மந்த்ஸ் சொல்ல முடியாது, சாம்பியன் பப்பீஸ் கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம வேணால் வந்துட்டு இவ்வளோ குவாலிட்டி வச்சுக்கும்போது சாம்பியன் பப்பீஸ் இருக்கும்னு. கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்களும் வந்துட்டு சாம்பியன் லைனேஜில் உள்ளவங்க தான் அவங்க. ஓகே ஓகேங்களா, நம்ம ப்ரீட் பண்ணி பப்பீஸ் வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு நம்ம அப்டேட் பண்ணலாம் கண்டிப்பாக. இவங்களோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ், பப்பீஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்டார்டிங் ப்ரைஸ் வந்துட்டு இவனோட பப்பி வேணும்னா 30K ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ. அது வந்துட்டு பப்பீஸோட சைஸு குவாலிட்டி இதை டிபெண்ட் பண்ணி தான் ப்ரைஸ் வரும். ஸ்டார்டிங் ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 30. சில பேர் வந்து ஏர் வந்து க்ராப் பண்ணி வேணும்னு கேட்பாங்க, இந்த மாதிரி க்ராப் பண்ணி வேணும்னு கேட்பாங்க. ஏர் க்ராப் பண்ணி கொடுத்தா அது ஒரு காஸ்ட் ஆகும். 45 வாங்கினாங்கன்னா அது ஒரு காஸ்ட் ஆகும். 90 அப்புறம் வாங்கினாங்கன்னா அது ஒரு காஸ்ட் ஆகும். ஓகேங்களா, சில பேர் ஷோ எங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக வேணும், எங்களை வந்து இந்த மாதிரி காது க்ராப் பண்ணி கொடுங்க, கொஞ்சம் வந்து ஸ்டாக் பொசிஷன்லாம் நிற்க வச்சு பழக்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா அதுக்கு ஒரு காஸ்ட் ஆகும். ஓகேங்களா, ஸோ பப்பி வந்துட்டு எப்படி கேட்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி, பட் ஆனால் அவங்க கேட்குறத பொறுத்து குவாலிட்டி வைஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஓகே ஓகே, ஆனால் மற்றபடி நம்மகிட்ட டாபர்மேன் பப்பீஸ் எப்பவுமே அவைலபிளாக இருக்கும். கண்டிப்பாக இவனோட பப்பீஸும் நம்மகிட்ட இருக்கும், பிளாக் அண்ட் டவுன்லேயும் இருக்கும், இந்த இந்த கலர்லையும் கண்டிப்பாக எப்பவுமே இருக்கும். ஓகே, டாபர்மேனில் இந்த ரெண்டு கலர்ஸ் தான் நம்மகிட்ட. ஓகேங்களா, இந்த ரெண்டு கலர்ஸில் கண்டிப்பாக எப்பவுமே இருக்கும் ப்ரோ. இவங்க வீகிள்ல ப்ரோ? ஆமாம் ப்ரோ, இவங்க இவங்களோட பேர் வந்துட்டு ஆரஞ்ச், 7 ஓல்ட் ஆகுது, ஃபீமேல் இவங்க. ஓகேங்களா, நம்ம ஷோக்காக தான் எடுத்திருக்கோம். அமெரிக்கன் லைனேஜில், அமெரிக்கன் லைனேஜ் சாரி அமெரிக்கன் இம்போர்ட்டோட டாட்டர் தான் இவங்க. ஓகே, எல்லாமே நம்ம இம்போர்ட் மட்டும்தான், நம்ம கெனலில் இருக்கிறது எல்லாமே இம்போர்ட் மட்டும்தான் நம்ம வச்சுருக்கிறது. ஓகே ஓகே, ஃபைன் ப்ரோ. ஓகேங்களா, இவங்களே வந்துட்டு ஷோக்காக தான் பண்ணிகிட்ருக்கு. தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு பப்பி தான் இவங்க, 7 ஓல்டு தான் இவங்களா. இதே மாதிரி ஷோ குவாலிட்டி பப்பீஸ் வேணும் அப்படின்னா ஸ்டார்டிங் ரேஞ்சே பார்த்தீங்கன்னா 25 வரும். ஓகே ப்ரோ, இல்லை பெட் குவாலிட்டியில் வேணும்னாலும் பப்பீஸ் இருக்குது, அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். அதுவும் நம்ம அரேஞ்ச் பண்ணி கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்துட்டு ஷோ காணுது, அந்த ப்ராப்பரான ஸ்டாண்டர்ட்ஸ் அதுக்கு போய் ரீச் ஆகணும். ஃபாதர் மதர் பார்த்து லைனேஜ் பார்த்து தாராளமாக எடுக்கலாம். ஓகேங்களா, இவங்களை வந்து நம்ம ஷோ ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. ஆமாம் ப்ரோ. ஓகே, இப்போ வந்துட்டு அடுத்த சென்னை ஷோவில் வந்துட்டு கண்டிப்பாக இவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் இல்லை, டான்ஸும் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்காரு. இவங்க ரெண்டு பேர் வந்து அம்மா அவரு நம்மளோட அந்த டாபர்மேன் ஃபீமேல் கோகோ, இவங்க மூணு பேர் வந்து சென்னை ஷோக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஓகே ப்ரோ, நல்லா க்யூட்டாக அழகாக இருக்காங்க, சைலண்ட்டாகவும் இருக்காங்க. என்ன நான் எதுக்கும் எனக்கும் எதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்காங்க, ஆனால் அழகாக இருக்காங்க. கை ரெண்டு குட்டி அழகாக க்யூட்டாக கொடுத்துட்டீங்க, அதோட ஃபாதரோ இவர்ன்ட்டீங்க, இவரை பற்றி சொல்லுங்கள். இவரோட பேர் பார்த்தீங்கன்னா ஷீரோ. ஓகே, நம்ம கெனலோட கிங் இவர் தான். ஏன் ப்ரோ? ஏன்னா வந்துட்டு நம்ம கேன எல்லா சென்னையில் இருக்க எல்லா டாக் ப்ரீடர்ஸ்க்கும் தெரிஞ்ச ஒரு ஷிட்ஸு. அதான் சென்னையில் வந்துட்டு ஓவராலாக இவனோட பப்பிங்க மட்டுமே ஒரு 150-160 பப்பீஸ் வந்துட்டு, இவனோட பப்பீஸ் மட்டும் இவனுக்கு 4 ஆகுது. ஓகேங்களா, ஸ்டட்டு இவன் ஷீரோ தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மீட்டிங் கேட்டு வரவங்களும் இருக்காங்க. அதான் சொன்னேன், சென்னையில் வந்துட்டு இவனை தெரியாத ப்ரீடர்ஸ் கிடையாது சென்னையில். இல்லை சம ரொம்ப ஃபேமஸான ஒரு ஆள் இவன், இவனோட பப்பீஸ்க்கு எப்பவுமே டிமாண்ட் இருக்கும். ஓகே ப்ரோ, உங்களோட டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராசஸ் பற்றி சொல்லுங்கள். எப்படி நீங்கள் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, வெளியிலும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்க, அது எப்படி பண்ணுவீங்க? டிரான்ஸ்போர்ட் வந்து சேஃப் அண்ட் செக்யூர் ப்ரோ. ஓகே, அது வந்து நம்ம நிறைய பேர் பண்ணுறாங்க, நம்ம பஸ்ஸில் போட்டு நம்ம கொடுக்க மாட்டோம். பப்பி வந்து அவங்க கைக்கு போகிற வரைக்கும் நம்ம வந்துட்டு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துப்போம். ஆமாம், ஃபாலோ பண்ணிப்போம். பப்பி அவங்க கைக்கு போகிற வரைக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ பப்பி சேஃப் அண்ட் செக்யூர். அவங்க ஆமாம், அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் தனி, பப்பி வந்துட்டு பப்பியோட காஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் அது தனியாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். பப்பி சேஃபாக இருக்கும், பப்பி சேஃப் அண்ட் செக்யூராக அவங்க கைக்கு வந்துடும், அது நம்ம வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த ரெண்டு பப்பி ஷிட்ஸு பப்பீஸ் அவங்ககிட்ட இப்போ கரண்ட் அவைலபிள் இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு என்ன கேட்டால் கூட இந்த பப்பீஸ் வாங்கிக்கலாம், நல்லா க்யூட்டாக நல்லா ஃப்ளஃபியாக இருக்காங்க. ஓகே ப்ரோ,
இவங்க ரெண்டு பேருமே வந்து ஷிரோட ஸ்டட் பப்பீஸ். ஓகே, இவங்க ரெண்டு பேரும். ஆமாம், ரெண்டு பேருமே இப்போ சேலுக்கு தான் அவைலபிள் இருக்காங்க. இவனோட பப்பீஸ் தான் அவங்க. ஓகே ப்ரோ, அடுத்து ப்ரீபா. கண்டிப்பாக. ஓகே ப்ரோ, நல்லா பார்க்கவே நல்லா சர்வீசஸ், நல்லா ஹெவி சைஸில் பல்காக இருக்கா. பப்பி சேல் பண்ணுறது இல்லாமல் வேறு என்னென்ன சர்வீசஸ் பண்ணுறோம்? பப்பி சேல் பண்ணுறது இல்லாமல் வந்துட்டு நம்ம போர்டிங் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரோ. போர்டிங்னா வந்துட்டு இப்போது சில பேர் வந்துட்டு 1 week இல்லை 10 days கம்பெனி விஷயமா வெளியே போகலாம், இல்லை வந்துட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கு அந்த மாதிரி வெளியே போகிறாங்களா, அந்த டைமில் வந்துட்டு பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் ஆள் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி டைமில் எடுத்துகிட்டு வந்து ஹாஸ்டல் மாதிரி ப்ரோ எடுத்துகிட்டு வந்து விட்டு போனால் நம்ம வந்துட்டு பார்த்துக்கலாம். பர் டேக்கு வந்துட்டு இவ்வளோன்னு சொல்லிட்டு சார்ஜ் இருக்குது, ப்ரீடை பொறுத்து டாய் ப்ரீடுக்கு ஒரு சார்ஜ் ஆகும், அந்த மாதிரி. ஓகேங்களா? அது எப்படின்னா வந்துட்டு இப்போ நம்ம எப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எங்களோட டாக்ஸ் இப்போ எப்படி நாங்கள் பார்த்துக்குறோமோ சேம் இதே மாதிரி தான். இல்லை, ஒரு ஒருத்தவங்க இப்போ நானே ஒரு டாக் பார்த்துக்கிட்டா நான் என்ன நான் பார்த்துக்கிற மாதிரி ஒருத்தவங்க பார்த்துன்னு நினைப்பேன். ஷூர், கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் வீடியோ கால் பண்ணி பார்க்கலாம். உங்கள் டாக் வந்துட்டு சாப்பிட்றது நம்ம வந்துட்டு அவங்க சாப்பிட்றாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருக்கலாம், அது வந்து நம்ம வீடியோ எடுத்து அனுப்புவோம். தென் வந்துட்டு எப்போ வேணாலும் வீடியோ கால் பண்ணி பார்க்கலாம். ஒரு நாளைக்கு மார்னிங் ஒன்ஸ் ஈவினிங் ஒன்ஸ் ஓப்பன் பண்ணி விடுவோம். நம்ம வந்துட்டு நம்மக்கிட்ட ரன்வே இருக்குது, ரன்வேல வந்து டாக்ஸ் வந்துட்டு ப்ளே பண்ணுறதுக்கு தனியாக ஒரு டைம் ஒதுக்கி நம்ம விட்டுருவோம். ஓகேங்களா? அது போக வந்துட்டு சில பேர் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு நான்வெஜ் தான் கொடுப்பாங்க. ஓகேங்களா? நம்ம வந்துட்டு நம்மளோட டாக்ஸ் எல்லாத்துக்குமே மீட் தான். ஓகே, மீட் தான் கொடுத்துட்ருக்கோம். அவங்களோட டாக்ஸ் நம்ம டாக்ஸ்க்கு என்ன கொடுக்குறோமோ அதே ஃபுட்டு தான் கொடுப்போம். இல்லை அவங்க வந்துட்டு ட்ரை ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னா ட்ரை ஃபுட்டும் நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து என் டாக்ஸுக்கு வந்துட்டு வெஜிடேரியன் தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம வெஜ்ஜு கொடுத்து கூட நம்ம வந்து பண்ணலாம். ஓகேங்களா? அவங்களோட கன்வீனியன்ட் தான், அவங்க எப்படி சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து டயட் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதே டயட்டை நம்ம ஃபாலோ பண்ணி கொடுக்கலாம். 24/7 எப்போவுமே இங்கே ஆள் இருப்பாங்க, எப்போவுமே வந்து ஆமாம் மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ அதை தான் சொல்கிறேன், எப்போ வேணாலும் வீடியோ கால் பண்ணி பார்க்கலாம், என்ன டவுட்னாலும் ஃபோன் பண்ணி கேட்கலாம்னு சொல்லுங்கள். அதை வச்சு தான் சொல்கிறேன். 20 ஓகே ப்ரோ, எல்லாமே ஆக்டிவாக இருக்காங்க. இப்போ நம்ம போர்டிங் என்ன ப்ரோ ப்ராசஸ்ஸு? போர்டிங் ப்ராசஸ் வந்துட்டு முதல்ல கஸ்டமர் டாக்ஸ் வந்துட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்தோடனே நம்ம வந்துட்டு டிக்ஸு என்ன வந்துட்டு ஃபீவர் அந்த மாதிரி எதனா விஷயங்கள் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்துட்டு உள்ளே வந்துட்டு எடுக்கிறது. ஏன்னா வந்துட்டு நம்மளோட டாக்ஸ்கிட்ட இருந்து அவங்களுக்கு எதுவும் வரக்கூடாது, அவங்ககிட்ட இருந்து நம்மளுக்கும் எதுவும் வரக்கூடாது. எல்லாருக்குமே வந்துட்டு அவங்க பெட் முக்கியம் இல்லை. அவங்க ஆல்ரெடி அதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்களன்றதுக்கு ப்ரூஃப் வச்சுருந்தாங்கன்னு நம்ம எடுத்துப்போம். இல்லை அப்படின்றப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து தான் நம்ம உள்ளே எடுக்க முடியும். ஏன்னா அவங்கள்ட்டேருந்து நம்மளோட பெட்ஸுக்கு எதுவும் ஆகக்கூடாது, இவங்கள்ட்ட இருந்து அவங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. ஓகேங்களா? ஏன்னா நம்மளோட டாக்ஸில் மேக்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. நம்ம வந்துட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம். அது அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக மெடிக்கல் செக்அப், அதுக்கு தனியாக வந்துட்டு அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி பே பண்ணி அவங்க ஓகே அப்படின்னா தான் மட்டும்னா தான் நம்ம உள்ளே எடுத்து போனால் நம்ம வந்துட்டு போரிங் எடுக்க மாட்டோம். இப்போ சேல்ஸில் இருக்கா நம்மக்கிட்ட? இப்போது நீங்கள் பார்க்குறீங்களே, சாரி இதை நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போது நீங்கள் இந்த ப்ளே பண்ணிட்டு இருக்கிறத பார்க்குறீங்களே, நம்ம டாக்ஸ் எல்லோரும் இதே மாதிரி தான். போர்டிங் வர டாக்ஸும் இவங்க கூட சப்போஸ் செட் ஆகலை அப்படின்னா நம்ம தனியாக அவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் ஒதுக்கி ஒரு நாளைக்கு 1 hour 1.5 hours அவங்கள தனியாக ப்ளே பண்ண விட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் டாக் அவங்க வீட்டில் இருக்கிறத விடவே வந்துட்டு இங்கே நல்ல ப்ளேஃபுல்லாகவே நல்லா விளாட்றதுக்கு ஸ்பேஸும் இருக்குது. இதில் நீங்கள் கேட்டிங்களா, இப்போதைக்கு நம்மக்கிட்ட வந்துட்டு சேலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் டேன் வந்துட்டு இப்போ வந்து அவைலபிள் இருக்கான். நம்ம விக்டரோட பப்பி ஆகும், விக்டரோட பப்பி பிளாக். ப்ரோ நம்மகிட்ட என்ன பப்பிஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ? நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம காமிச்சிருந்தோம்ல விக்டரோட பப்பி பிளாக் மேல் பப்பி, அவன் வந்து சேலுக்கு அவைலபிள் இருக்கான். தென் வந்துட்டு இந்த ஹார்லி குயின் ஃபீமேல் பப்பி, இவங்களும் அவைலபிள் இருக்காங்க. இவங்களும் வந்துட்டு நம்ம விக்டரோட பப்பி தான் இவங்களும். ஓகேங்களா? ஆமாம். ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வந்துட்டு டேரெக்டாக கால் பண்ணி மெசேஜ் பண்ணிட்டு. ஓகே ப்ரோ, இவ்வளோ எனக்கு சப்போர்ட் பண்ணி இந்த வீடியோ கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உங்ககிட்ட நல்ல குவாலிட்டியான பப்பீஸ் இருந்தது, அட்ஸ் ஸ்டாண்டர்ட் ப்ரைஸ் மெயினாக நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி. மேலும் மேலும் நீங்கள் இதுக்கு மேலே நிறைய பப்பீஸ் உங்களுக்கு கொடுக்கணும்னு இது பண்ணிக்கிறேன். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிடுங்க. கண்டிப்பாக ப்ரோ, ப்ரோவோட சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வந்துட்டு ப்ரோ வந்து நம்மளுக்காக வீடியோஸ் எடுத்து போடுவார், என்னென்ன பப்பீஸ் இருக்குன்றதோ அப்டேட் கொடுப்பார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்டேட் கிடைக்கும். மேலும் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பை பை. நம்மகிட்ட இருக்க பிளாக் கலர் டேன் பப்பி நம்ம விக்டரோட பப்பி தான். ஓகே, என்ன டேஸ் ஆகுது? ஜஸ்ட் 70 days தான் வரான். ஓகே ஓகே, குவாலிட்டி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தப்பு தப்புன்னு அடிக்கிறேன் ப்ரோ, குவாலிட்டி தான் அச்சலே வலி. ஓகே அம்மா, நல்லா ஹெவியாக இருக்காங்க இவங்க. நம்ம ஈக்குடவில் நல்லா ஆக்டிவாக இந்த அளவுக்கு டேன்ஸ் வந்து நீங்கள் எடுக்கணும்னா இங்கே வந்து கன்ஃபார்ம் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் இப்போ இவங்க கூட விளையாடிட்டு நான் வீட்டுக்கு போவேன். ஸோ மறக்காமல் எங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். இவங்க காண்டாக்ட் நம்பர் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் போடலாம், இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். பை.